வணக்கம் ஜோதிடரகசிய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நான் வந்து என்னன்னா எதை பற்றி பேச போறேன்னா, நம்மளுக்கு சில பொருட்கள் நம்மளுக்கு வசியமாகணும், சில மனிதர்கள் நம்மளுக்கு வசியமாகணும்னா ரொம்ப ஒரு நம்ம வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் நம்ம கையில் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த பொருள் வந்து நம்மளை வந்து வசியப்படுத்தி விடும். அதுதான் வசம்பு. வசம்பு தான் வசியத்துக்குள்ள இது. அந்த எல்லாரும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வசம்பை வந்து ஒவ்வொரு விதமாக அதை யூஸ் பண்ணுறது சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிற விதம், அதாவது நாக்கில் தடவுனால் குழந்தைங்க நாக்கில் தடவை சீக்கிரம் பேச்சு வந்துடும், கையில் கட்டும் போது பூச்சிகள் எதுவும் அண்டாமல் இருக்க நோய் நொடிகளை வந்து இருக்காமல் அப்படி சொல்லிட்டு கையில் காப்பு கட்டுற மாதிரி அதை கட்டுவாங்க. இப்படியே ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன நினச்சி செய்கிறோமோ அது ஃபுல்லாகவே அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குது. இந்த வசம்பு வந்து அந்த மாதிரி தான் எல்லாருமே இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் வசம்பு வந்து நம்மளுக்கு வசியம் பண்ணும் சக்தியும் அந்த வசம்பில் வந்து நிறைய இருக்குது. யார் வீட்டில் வசம்பு இருக்குதோ அவங்க வந்து என்னென்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த உங்களுக்கு தெரியாத வசம்பு கிட்ட வச்சுக்கிட்டே நீங்கள் நினைக்கிறது ஃபுல்லாகவே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குற ஒரு சக்தி வந்து வசம்புக்கு இருக்குது. அந்த வசம்பு என்னென்னா, விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு கையில் எடுத்துக்கிட்டு அந்த வசம்பை நினச்சிக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வசம்புக்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து ஆரம்பித்து அதை நினைக்கிறத ஃபுல்லாக அந்த வசம்புக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு மனிதன்கிட்ட எப்படி சொல்கிறீங்களோ அதை மாதிரி சொல்லி வந்து அந்த வசம்பை வந்து திரும்ப உரசி, இப்போ தங்கம் வேணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நகை வேணும், என் நகை வந்து ஜுவல் வந்து பேங்கில் இருக்குது, அதை என் கைக்கு வரணும் அப்படிங்கிறத அந்த வசம்பை வந்து ஒரு 4:30 எழுந்திரிச்சு கையில் வச்சு நினைக்கிறத வேண்டிட்டு அதை உரசி அந்த ஜுவல் நீங்கள் கையில் இருக்கிற ஏதாச்சும் ஜுவல்கிட்ட சொல்லி அந்த ஜுவலில் வந்து அந்த வசம்புடைய இதை வந்து தடை விட்டுறணும். தடை விட்டு நீங்கள் சொல்லணும், எனக்கு நகையெல்லாம் என் வச்ச நகையும் திருப்பி கொண்டு வந்து உனக்கு ஜோடியாக்கி விடு, உன் கூட வந்து உட்கார வை, என் வீட்டில் வந்து உட்கார வை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி வசம் கணவன் மனைவி பிரச்சனைனா அந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கும் இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு வசம்பை கையில் வச்சு வேண்டு பண்ணிட்டு அதை உரசி அதை வந்து என்னென்னா கணவன் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு என்னென்ன பொருள் வாட்சி இந்த மாதிரி எது பொருள் இருக்கோ அதில் லைட்டாக தடை விட்டிங்கன்னா அது வசியம் பண்ணுற சக்தி இருக்கும் வசம்புக்கு. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக அதை வசம்பை வச்சு எதுக்குனாலுமே பயன்படுத்த, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி நல்ல இது பலனை பெறணும். நீங்கள் தீய விஷயத்துக்குலாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது. வசம்பு வந்து வசியம் பண்ணுற சக்தி அதிகமாக உண்டு. நீங்கள் எதை நினச்சிக்கிட்டு வசம்புக்கிட்ட பேசி ஒரு மனிதன் மாதிரி அந்த வசம்பை வந்து உங்கள் கைவசப்படுத்தி வச்சுக்கிட்டுறீங்கன்னா அந்த வசம்பு உங்களுக்கு எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை தான் நம்ம முன்னோர் வந்து பேச்சு இல்லை, பேச்சு சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டு நாக்கில் தடவுறது, நோய் நொடி குறையணும்னு சொல்லிட்டு காப்பு கட்டுறது, இது எல்லாமே இது பூச்சி பொட்டைகள் வந்து பிள்ளைகளை கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன நினச்சி நம்ம கட்டுறோமோ அதுவாகவே அது செயல்படுது. இதுதான் இந்த வசம்புடைய வேலை. இந்த வேலையை நம்ம இது வரைக்கும் தெரியாமல் நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இனிமையாச்சும் நம்ம அதை செஞ்சு அதை பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.